அவருடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு எல்லாருமே நல்ல கருத்துக்களை விட்டாங்க. மாஸ்டர் ஜாக்கர் தங்கம் சார் சொல்லும்போது நல்ல மென்று சாப்பிட்றது, இது எனக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லிட்டார். அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. அது மாதிரி இந்த பூண்டு விஷயம், அது வந்து மேடை பேச்சுன்னு இல்லை, இது வந்து உங்களை ஆரோக்கியத்துக்காக பேசியிருக்காரு, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் விஜயமசல் அவர் சார், விஜயமுறை சார் பேசும்போது ஒரு ஆன்மீக உரையாகவே இருந்தது. அதில் ஒரு விஷயம் சொன்னார், பெண்கள் கால் மேலே கால் போடக்கூடாதுன்ட்டு. போடலாம், தொடர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டு போடக்கூடாது. முதல்ல தொடர்ற மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கான்சியஸ் உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக சேலை கட்டியோ ஒரு பேண்ட் போட்டிருந்தா கூட பிரச்சனை வராது. தொடர்ற மாதிரி ட்ரெஸ் போட்டவுடனே அவங்க ஸ்டேஜில் இருக்காங்க, கீழே ஆடியன்ஸ் இருக்காங்க, இளைஞர் இருப்பாங்க. அப்போ மைண்டில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் மேலே போட வச்சிருது. இங்கிலீஷ் மருந்துக்கு அகேன்ஸ்டாக ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சினிமாவில், நம்மளே பிரச்சனை கூட கொடுத்து வாங்கக்கூடாது. என்னோடய சிவகாசி படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது வாரம் பார்த்தா, சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம், தமிழ்நாடு எந்தெந்த ஊர்லாம் கோர்ட் இருக்கோ எல்லா கோர்ட்லேயும் என் மேலேயும் இளைய தளபதி விஜய் மேலேயும் கேஸ் இருந்துச்சு. டெய்லி பேப்பரில் வரும் சேலத்தில் இன்றைக்கி என்னென்னா, அது வக்கீல அவங்க மனசு பிடிக்கும் மாதிரி ஒரு சீன் ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன். என் வக்கீல் எல்லாமே எல்லா கோர்ட்லேயும் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு மதுரையில் ஆரம்பித்தாங்க, பேப்பரில் பேர் வந்துச்சு, அதுக்கப்புறம் சேலம், திருச்சி. ஏன்னா இதே விஷயம் வக்கீல் பேற்ற விஷயம் லீஸுக்கு முன்னாடி தெரிய வந்திருந்தால் லீஸ் மட்டும் பிரச்சனை இருக்கும், படம் லீஸுக்கு தள்ளி போயிருக்கும். நல்ல வேலை லீஸுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வச்சு. அப்புறம் திருப்பதி, திருப்பதி கமர்ஷியல் படம் இருந்தாலும் உங்களுடைய கருத்து தான் இருந்துச்சு. நீங்கள் மருந்த சொல்லியே நான் மருத்துவரை சொல்லியிருந்தேன். பிரசவங்கிறத ஒரு வியாபாரமாக அந்த நிலைமையை பயன்படுத்தி பணம் பறிக்கிற மருத்துவர்களை பற்றி அதில் சொல்லியிருந்தேன். ஸ்டேட் அவார்டு கிடைச்சிது எனக்கு. என்னென்னா திருப்பதி லீஸுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போன சூழ்நிலை வரும்போது போய் டாக்டர் பார்க்க போவேன். டாக்டர் பேரஸ் அப்படிங்கும்போது பார்ப்பார், சனியா சார் திருப்பதி எடுத்தீங்க அம்பர், ஆஹா மனுஷன் வச்சு செய்யப்படும் போல இருக்கு. ஆனால் பாராட்டினாங்க, சார் துளிச்சா சொல்லிட்டீங்க சார், ஆனால் நாங்கள் அப்படி இல்லை சார், சிலது பண்ணுறாங்க சார், ஆனால் எல்லோரும் அப்படி நினைக்காதீங்க, நானும் எல்லோரும் சொல்லலை அப்படின்னேன். ஒரு ஒரு டாக்டர் பார்க்கும்போது அவங்க திருப்பதி எல்லாம் பார்த்தவங்களா இருக்காங்க. அப்போ ஒரு சின்ன உறுத்தல், இந்த விஷயம் மருத்துவரை பற்றி தாக்கி ஒரு தாக்கி இருக்காங்க, அந்த பிரச்சனை பணம் எடுத்திருக்காங்கன்னு பல முன்னாடி இங்கிலீஷ்க்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா இங்கிலீஸ் சின்ன பிரச்சனை வந்திருக்கலாம். அதனால் இது வந்து பெரிய ஒரு வியாபார ஸ்தலம். அதனால் தொழில் சார் சொன்ன மாதிரி இது கமர்ஷியல் படமே அலௌன்ஸ் பண்ணியிருக்கேன், எதுவுமே வேணாம் கமர்ஷியல் படம். அதில் கருத்தில் சொல்கிறோம் அவ்வளோதான். நிறைய பேர் சங்கர் சார்லாம் சொல்லாத கருத்து என்ன, அது தமிழ் சொல்லும்போது தெரியாது. தனியாக அம்மளையாக பேசு லென்ஸை கொடுத்து பார்க்க வைக்கக்கூடாது. அப்புறம் டைட்டிலுக்கு நம்ம பாராட்டணும், அவ்வளோதம் அம்மா ஆடு இலையி படிக்கும்போது சில பேர் அவ்வையார்னு இருக்கும், சில பேர் அவ்வளோதம் அப்படின்ட்டு இருக்கும். நிறைய வார்த்தைகள் இப்போ புழக்கத்தில் இல்லாமல் போகுது, தமிழ் வார்த்தைகள். நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இந்த படத்து டைட்டில் தான் எனக்கு குழப்பமாக இருக்கும், புரியாமல் இருக்கும். மணவாளனே மங்கியன் பாக்கியம் அவன் படம் வந்திருக்கும், நான் கேட்பேன் மணவாளனே என்ன அப்படின்ட்டு. என்ன அப்போ புருஷன் கணவன் அது தெரியும், மணவாளனே என்னென்னா அப்போ உள்ள சொல்லுவோம். அப்போ சதிலீலாவதி, பதிபக்தி, குலேபகாவளி அப்படிலாம் வார்த்தை வரும்போது நம்மளுக்கு புரியாது. ஆமாம், அப்போ கேட்டோம், அப்படி கேட்டோம். இப்போ எப்படின்னா வாகை சுடுவானா என்னப்பா அப்படின்னு என் பொண்ணு கேட்குது, சூது கவும் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு என் பொண்ணு கேட்குது.
கண்டிப்பாக நீ இந்த படம் இந்த டைட்டில் கேள்விப்பட்டு இப்போ அவடம் என்னப்பா அப்படின்னு கேட்க எங்கிட்ட கேட்கும். நான் அது விளக்கம் சொல்லணும். இதில் சந்தோஷம் என்ன விஷயம்னா, இப்போ சினிமா டைட்டில் மூலியமாக தான் பல தமிழ் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவ்வளோதான் என்ற நல்ல தமிழ் வார்த்தை வாழ வச்ச இயக்குநருக்கும் குடிசருக்கும் என் வாழ்த்துக்கள். மருந்து ஆனால் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இப்போ சூழ்நிலை நிறைய பேர் இப்போ அது இங்கிலீஷ் மருந்துல இருந்து நிறைய நாட்டு மருந்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஸ்கூலில் பொண்ணு படிக்குது, ஒரு ஸ்கூலில் விட போனேன். ஸ்கூலில் வாசல் விடும் போது பார்த்தா ஒரு ஒரு குடத்தில் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் வர குழந்தைக்கு இது பானகம் மாரியம்மன் கொடுப்பாங்க, மாரியம்மன் கோயிலில் அது மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. நான் என்னென்ன குழந்தை கொடுக்குறாங்களேன்ட்டு நான் போய்ட்டு கேட்டேன் என்னன்ட்டு. சார் இது நிலவேம்பு கஷாயம் அப்படின்னாங்க. ஓகே, இப்போ இப்போ பரவலாக வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே இப்போ வர அந்த டெங்கு காய்ச்சல் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்து நிலவேம்பு கஷாயம்ன்ட்டு அப்படி வந்துட்டு இப்போ எனக்கே குடிக்கணும் ஆசைச்சு. எங்கள் பேரண்ட்ஸ் கொடுப்பில்ல, யாருமே கொடுப்போம்னாங்க, வாங்கி குடித்தேன். ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் அவங்க நினச்சிருந்தா இந்த டெங்கு காய்ச்சலுக்கும் மற்றதுக்கும் ஒரு தடுப்பு மாதிரி வேறு எத்தனையோ மாற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஸ்கூல்லையே நிலவும் கஷ்டம் கொடுக்குறாங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட முன்னேற்றம், முதல் முன்னேற்றம். இது இன்னும் முன்னேறணும். சாஸ்திரம் இங்கிலீஷ் மருந்தெல்லாம் நம்ம தோட்டம் அவாய்ட் பண்ணுற நிலைமை வரணும், கண்டிப்பாக வரும். இப்போ நாட்டு மருந்து அப்படிங்கிறது, இப்போ நாட்டுக்கே மருந்து தேவைப்படுது. ஒரு காலத்தில் நம்ம நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் என்ற மருந்து தேவைப்பட்டுச்சு. மகாத்மா காந்தி, வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களாம் அந்த மருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, குணமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு மக்களுக்கு பகுத்தறிவு என்ற மருந்து தேவைப்பட்டது. பாரதியார், தந்தை பெரியார் இவங்களாம் அந்த மருந்தை மக்களுக்கு கொடுத்தாங்க, அது ஒரு குணமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு மருந்து தேவைப்பட்டுருக்கு. அது என்ன மருந்து உங்களுக்கு தெரியும். அது இப்போதைக்கு கவர்னர் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஓகே, அது போகட்டும், அது வந்து மேட்டு போகணும். நாட்டு நல்லது நடக்குது, என்ன மருந்து கொடுத்தா ஓகே தான். சினிமா உலகில் அப்பப்போ ஒரு மருந்து தேவைப்படும். சில நேரத்தில் சில படங்களே ஒரு மருந்தாக வரும். ஒரு காலத்தில் சரித்திர படம், புராண படங்கள் இப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் பராசக்தி அப்படின்னு ஒரு படத்து மூலயமா ஒரு மருந்து கொடுத்தாரு டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் நிறைய சமூக படங்கள் வர ஆரம்பிச்சுது. ஒவ்வொரு காலகட்டத்துலையும் இந்த மாதிரி ஒரு மருந்து வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்புறம் வசனமாக ஆக்கிரமிச்ச அந்த காலத்தில் ஒரு யதார்த்தமாக அழியாத குளங்கள், உதிரி பூக்கள், இப்படி சில மருந்துகள்லாம் தமிழ் திரளவுக்கு வந்துச்சு. இப்போ இந்த சினிமா உலகில் ஒரு தடுப்பு மருந்து தேவைப்படுது. நான் ஸ்கூலில் படிக்கும்போது இந்த பெரியம்மை நோய் இப்போ வரும், எதிர்காலத்தில் இந்த குழந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டாங்க. நானும் போட்டுட்டேன். இப்போ சினிமா உலகில் ஒரு தடுப்பூசி, ஒரு தடுப்பு மருந்து தேவைப்படுது. என்ன தடுப்புனா ஜாதி தடுப்பு. சினிமாங்கிறது ஒரு அற்புதமான ஒரு களம். தொகுதி பங்கிடும்போது சில தொகுதிகளில் முஸ்லீம் ஓட்டு அதிகமாக இருக்கும். அப்போ முஸ்லீமுக்கு அந்த ஏரியா ஒதுக்கிடுவாங்க, முஸ்லீம் சீட்டு. சில ஏரியாவில் ஜாதி, சில ஜாதி ஓட்டுகள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த ஜாதிக்காக நான் ஓட்டை பிரிச்சுடுவாங்க. இப்படி மதவாரியாக ஜாதி வாரியாக அரசியல் பிரிக்கலாம். சினிமாவில் ஜாதி இல்லை, இங்கே ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழியில் எல்லாம் கலந்த ஒரு இடம்தான் சினிமா. அது இங்கே ஜாதி கலந்து விடக்கூடாது. சமீபமாக அந்த ஒரு பயம் இருக்குது,
ஏன்னா என்னை என்ன ஜாதி பார்த்து எனக்கு முதல் தயாரிப்பாளர் படம் கொடுக்கல. பல முன்னணி ஹீரோக்கள் எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க, எந்த ஹீரோக்களும் எனக்கு ஜாதி பார்த்து எனக்கு படம் கொடுக்கல. எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் ஜாதி பார்த்து எனக்கு என்னோடய படத்தை வாங்கலை. சினிமாங்கிற சினிமா தியேட்டரில் வந்து ஆடியன்ஸும் சரி, சினிமாவில் பண்ணுற ஒர்க்கர்ஸும் சரி, எல்லாருமே எல்லா ஜாதியும் எல்லா மதமும் கலந்து ஒர்க் பண்ணுற இடம். இதில் வந்து ஜாதி யாரும் விதைச்சிடக்கூடாதுங்கிற ஒரு இதுதான். ஏன்னா நிறையா பேசும்போது அங்கங்கே பார்க்கும்போது அதை பற்றி அதை பேசிக்கிறாங்க, அதான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்போ திடீர்னு இது வந்தது, ஏன் இந்த ஜாதி பேச்சு வருது? இங்கே சினிமாக்காரனுக்கு ஒரே ஜாதி, சினிமா ஜாதி தான். நாம் எல்லாம் சினிமா ஜாதி தான். சினிமாக்காருக்கு வேறு எந்த ஜாதி இல்லை. யார் எந்த வெற்றி அடைந்த யாருமே அவங்க ஜாதிக்காரங்க யாரும் வளர்த்து விடலை, சினிமாக்காரங்க வளர்த்து விட்டாங்க. ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம வளர்த்து விட்டது சினிமா. சினிமா தொழிலில் ஜாதியை கலக்கிறது பெரிய ஒரு பாவம். அந்த பாவம் வந்து பண்ணால் சினிமாவை நம்மளை அழிச்சிடும். அதனால் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க பல மதம் பல ஜாதிகள்லாம் ஒர்க் பண்ணணும். எல்லா படங்களும் எல்லா இதுவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இதில் வந்து ஜாதி பறவை யாரும் பார்க்காதீங்க, ஆள் பார்த்து சேர்க்காதீங்க. என்னோடய ஹஸ்பண்ட் நான் யாரும் என்னன்னு பார்க்குறதில்ல. நான் ஒரு கேரக்டருக்கு ஆட்டு செலக்ட் பண்ணும்போது இவர் இன்னும் மதம் பண்ண ஜாதியாக முடியும் பார்க்குறதில்ல. அந்த கேரக்டர் அந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன், அவ்வளோதான். அந்த மனப்பாங்கு எல்லா இயக்குநருக்கும் இருக்கணும். இப்போது தயவுசெய்து சினிமாவில் யாரும் ஜாதின்ற விஷயத்தை கலந்துவிடாதீர்கள். அவ்வளோதம் மிஸ்டர் சசி சார் சொன்ன மாதிரி வார்த்தைகள் புரிகிற மாதிரி மியூசிக் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டர் அவருக்கு வாழ்த்துக்கள். தமிழன் சார் உங்கள் பாடல் வரிகள் ரொம்ப உங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவருக்கு புரிகிற மாதிரி மியூசிக் பண்ணியிருந்தார். நேதாஜி சார் ஹீரோ நான் ப்ரொடியூசர், அவர் கொஞ்சம் விஜயாண்டனி சாயலில் இருக்கார். அதனால் அந்த அப்படியே அந்த அந்த இந்த மாதிரி கதையை ஃபாலோ பண்ணுங்கள், கட்டு வெட்டி வெட்டி அடைஞ்சிருவீங்க நீங்கள். ப்ரொடியூசர் கீழக்கரை நம்மூர் பக்கம், எனக்கு சிவா பக்கம் சார் நாட்டசங்கோட்டை. ஆமாம் நம்மூர் பக்கம். அதனால் கொஞ்சம் பணத்தை தேர்த்தணும் சினிமாவில். ஆமாம் அதுக்கு என்ன வாழ்த்துக்கள். அவ்வளோதம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லா ஒர்க் பண்ணுற நடிகரும் செய்ய எல்லாருக்கும் ஒரு பெரிய பேரையும் புகழையும் கொடுக்க ஆண்டனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமா, இன்னன் அவுட் சினிமாவை இன்னன் அவுட் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னன் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் கூட பண்ணுங்கள். பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னன் டவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.